ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சோறு தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கிட்டு அதோட கொஞ்சம் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து போட்டுக்கிட்டாச்சு. இது வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரைக்கு நல்லா வந்து வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க நிறையா வந்து தக்காளி வந்து இதுக்கு போடணும். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தக்காளி கிட்டே நான் வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இது தக்காளி சோறுங்கிறனால நிறையா வந்து தக்காளி போடணும். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ தக்காளி வதங்கிருச்சு நல்லா. இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மல்லித்தலை, புதினாத்தலை, அப்புறம் வந்து 2-3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வந்து இதையும் வந்து வதக்கிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டோம். இதோட பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்குவோம். ஸோ இந்த தக்காளி சோறுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு இது மட்டும்தான், வேறு எதுவுமே வந்து இப்போ தேவையில்லை. ஸோ மிளகாத்தூள் போட்டது நல்லா வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஊற்றிக்கணும். 1 லெமன், ஃபுல் லெமனை வந்து கட் பண்ணி வந்து ஊற்றிக்கணும். வெதை இல்லாமல் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ எங்கள் வீட்டு அரிசி தான் நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுறோம்ல, அந்த அரிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பாஸ்மதி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 4.5 கிளாஸ் கிட்டே வந்து எடுத்துக்கிட்டோம் அரிசி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 கிளாஸ் தண்ணி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ பார்த்து அளவு எடுத்தே வந்து ஊற்றுங்க, இல்லைனா சோறு ரொம்ப வந்து வெந்து குழஞ்சி போயிடும். நான் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா வதக்கையிலே வந்து போடணும். ஸோ அதை நான் மறந்துட்டு நான் ஃபுல்லாக தண்ணிலாம் ஊற்றினதுக்கப்புறம் தான் டக்குனி ஆவச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கிட்ட வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து ரொம்ப இருக்காமல் வந்து இருக்கும். ஸோ அதனால் 10 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டதும் அரிசியை எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம வந்து போட்டுக்கலாம். அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறம் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மில் வச்சுட்டு தம்மில் வந்து போட்டுட்டேன். தம்மில் மேலே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வச்சு வைக்கணும், இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் வைங்க. ஸோ அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் வந்து தம்மில் வச்சுட்டேன். வச்சது பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.